இந்த பொதுக்கூட்டம் என்பது கண்டன கூட்டம் என்பது முதல் செய்தி. இந்த கூட்டம் இதோடு நின்று விடாது. இந்த கூட்டம் தொடரும், போராட்டமாக மாறும். இந்த இடத்திலிருந்து, தமிழ் மண்ணிலிருந்து இவர்கள் விரட்டப்படும் வரை இது நடைபெறும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அத்தனை பேரையும் இணைக்க வேண்டும், இவர்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால சட்டமன்றத்திலே தான் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை பிஜேபி ஆட்சியில் இல்லாத அத்தனை மாநில முதல்வர்களுக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று அனுப்பியிருக்கிறார்கள். அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து சட்ட மசோதாக்களை கிடப்பிலே போட்டு வைத்து கொண்டு மாநில அரசுகளுக்கு பிரச்சனைகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களை எல்லாம் கண்டிக்க வேண்டும் என்று பிரதமருக்கும் அதே போல குடியரசுத் தலைவருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். போராட்டம் வலுக்கிறது. இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, டெல்லியையும் முற்றுகையிடும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களிடம் முரசொலியின் கேள்வி பதில் பக்கத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உலகத்திலேயே கஷ்டமில்லாத தொழில் எதுன்னு. அதுக்கு 1955 தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. என்னன்னா, கவர்னர் வேலை பார்க்கறது. அந்த கவர்னர் வேலையை பத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அது ஒரு அலங்காரம். கவர்னர் பதவியை நியமன பதவியா வைக்கிறதா, இல்லைன்னா கவர்னர் பதவியை மக்கள் தேர்ந்தெடுத்து நியமிக்கக்கூடிய ஒரு பதவியாக வைப்பதா என்று ஒரு விவாதம் வரும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விளக்கமாக சொல்கிறார், இது ஒரு அலங்கார பதவி. இதை தேர்ந்தெடுத்தா என்ன, நியமனம் செய்தால் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா சும்மா இங்க மேடையில வைப்பாங்கல்ல ஃப்ளவர் வாஸ் இதெல்லாம், அது மாதிரி ஒரு அலங்கார பதவி. அந்த அலங்கார பதவியை மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேள்வியை முன்வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அதுக்கு மரியாதை இதுதான். ஆனா அந்த பதவியில இருந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் அந்த பதவியை பத்தி என்ன சொல்லியிருக்கு, ஆளுநர் என்பது மாநில அரசாங்கத்தின் சுருக்கெழுத்து, ஷார்ட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்டுக்கே இவ்வளவு கோ இருக்குன்னா செம்மொழிக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஆளுநர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் இது பெரியாரின் மண், தமிழ்நாடு உங்களுக்கு சொல்லித்தரும். ஒரு ஆளுநர் சொல்கிறார், நான் கையெழுத்து போடலைன்னா இத்தனை கோடி தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க கூடிய ஒரு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசோதா ரத்தானது, செல்லாது. என்னுடைய கையெழுத்து தான் அதை செல்ல வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒன்று. நான் அதை கிடப்புல போட்டு வீட்டுல வச்சிருந்தனாலே அது ரத்தானதாக என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று, இது எவ்வளவு பெரிய புரட்டு அறியாமை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை ரத்து செய்வதற்கும் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒருவர், தகுதியில்லாத ஒருவர் தான் ஆளுநராக இங்கே பதவியில் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு பாவம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்ப நேரங்களில் சில பேர் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவங்களோட பேச்சை கேட்டு கேட்டுதான், இந்த ட்ரெயினிங்ல தான் சில அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்களோ என்று கேட்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெத்த படித்த ரவி அவர்கள் இந்த தமிழ்நாட்டின் ஆளுநர் பதவியிலே அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்திலே மக்களால் தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு படிக்க கொடுக்கக்கூடிய அறிக்கையை, நம்முடைய தலைவர்களுடைய பெயர் பட்டியலை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பேருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் என்று இந்த பெயரையெல்லாம் படிப்பதே குற்றம் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டிலே இந்த பதவியிலே அமர்ந்து கொண்டு
தமிழ் மக்களுக்காக இயற்றப்படக்கூடிய சட்டங்களை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 உயிர்களை அவர் பலி வாங்கியிருக்கிறார். கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அதில் அடக்கம். இப்படி தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஆளுநர் மட்டுமில்லை, மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே என்னென்ன குழப்பங்களை செய்து கொண்டே இருக்க முடியுமோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். முடிந்தால் ஆட்சியை கலைப்பது, ஆட்சியை மாற்றி அமைப்பது, அதை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அதனால அதை செய்ய முடியலையா, ஏதாவது கேஸ் போடுறது. அது முடியலையா, நாடாளுமன்றத்தில் எப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை பறித்தார்களோ அது போல பொய் வழக்குகள் போட்டு பதவியை பறிப்பது, அதுவும் முடியாது என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இப்படிப்பட்ட ஆளுநர்களை பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்களை கொண்டு வந்து தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் சொல்கிறார், அமைச்சரவை இட் இஸ் இன் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். அவர் நினைத்து அவரை மகிழ்விக்க அவர் நினைத்து முடிவெடுப்பதுதான் அமைச்சரவை என்று நான் கேட்கிறேன். எந்த அமைச்சரவையில் இருந்தாவது ஒரு அமைச்சரை உங்களால் நீக்க முடியுமா, இல்லைன்னா கொண்டு வந்து போட்டுற முடியுமா? உங்க அதிகாரம் என்னன்னே தெரியாம, அதிகார எல்லைகளை புரிந்து கொள்ளாமல், ஒரு உங்களை பத்தியே நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பலரை பார்த்திருக்கிறோம். அவங்க இன்னைக்கு எங்க காணாம போயிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அதே தொழில் தான் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாரோ தொடர்ந்து அதற்கு எதிராக மத சார்பற்ற என்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்திலே எந்த விளக்கமும் இல்லை. அதனால அது தேவையற்ற ஒரு வார்த்தை என்று ஒரு ஆளுநர் பேசுகிறார். நாமும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இதையும் பொறுத்து கொண்டிருக்கிறது. நீதிபதி சந்துரு அவர்கள் சமீபத்திலே ஒரு பத்திரிகையிலே தந்திருக்கக்கூடிய பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார், அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மீது வழக்கு தொடர முடியும், அரசியல் அமர்வு அந்த நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வேலை இருக்குமா இல்லையா உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விதத்திலே தங்களுடைய கொள்கைகளுக்கு தாங்கள் நினைத்தவற்றை செய்ய முடியாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆட்சியை அவர்களுக்கு எந்தெந்த வகையிலே பிரச்சனைகளை உருவாக்கி தர முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்காக ஆட்களே ஆளுநர்களாக இவர்கள் ஏவி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆளுநர்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இவங்களை சரிப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், இவங்களை குடியரசுத் தலைவர் அழைத்து கண்டிக்க வேண்டும் என்று. ஆனால் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் என்பதற்காகத்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், எதுக்காக கிட்டத்தட்ட அந்த ராஜ்பவனை அதுக்கு ஒரு அலவன்ஸ் 6 கோடிக்கு மேல, கவர்னரோட ஆபீஸுக்கு ஒரு அலவன்ஸ் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல, அது இல்லாமல் அவருக்கு 5 கோடி அவர் எதுக்கு நினைத்தாலும் செலவு செய்வதற்காக ஆளுநருக்கு 5 கோடி வழங்கப்படுகிறது. நம்ம கொடுக்கல, முன்னாடி இருந்த அரசாங்கம் எதுக்காக கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை தமிழக மக்களுக்கு தொடர்ந்து துரோகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய 50 பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு தந்து அதுக்கும் கணக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறார், அது
அவர்களுடைய பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று. இந்த கேள்விகள் எல்லாம் நம் முன்னால் இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்க கைகட்டிட்டு பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கும் பொழுது இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, இந்த நாட்டு மக்கள் வணங்கக்கூடிய நாம், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்று எதையெல்லாம் மதிக்கிறோமோ அதையெல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் யாரையெல்லாம் கொண்டாடுகிறோமோ, தந்தை பெரியாராக இருக்கட்டும், திராவிடம் என்ற வார்த்தையாக இருக்கட்டும், தமிழ்நாடு என்ற வார்த்தை எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு பெறப்பட்டது என்று தொடர்ந்து கார்ல் மார்க்ஸை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியை என்று எல்லாவற்றையும் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இங்கே ஆளுநராக பதவி வீற்றிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி நம்மை அவமானப்படுத்துவதற்கு, நம்மை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதற்கு, இதையெல்லாம் தாண்டி 13 பேர் என்னுடைய தொகுதியிலே, தூத்துக்குடியிலே நடந்த போராட்டத்திலே ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்பதற்கான அந்த போராட்டத்திலே 13 பேர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பட்ட குண்டடிகளால் இன்னும் சில நாட்களிலே இன்னும் 3-4 பேர் உயிரிழக்க நேரிட்டது. இன்று வரை அங்கே நடந்த கலவரத்தில் அடி உதை வாங்கி கை உடைந்து போய், கால் உடைந்து போய் எத்தனை பெண்கள், எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்காக, வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்த பிறகுதான், ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு அடிப்படையிலே ஒரு நியாயம் கிடைக்கும். எத்தனை குடும்பங்கள் இன்று வரை தன்னுடைய இழப்பிற்கான அந்த கண்ணீரை கூட இன்னும் துடைத்துக் கொள்ளவில்லை. ஸ்ரோரினுடைய தாயாரை ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுது, தன்னுடைய மகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டிய வயதிலே இருக்கக்கூடிய மகள் சுட்டுக் கொல்லப்படுகிறாள், கொடூரமான முறையிலே சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த தாயின் கண்ணீர் நெஞ்சிலே வடிந்து கொண்டிருக்கக்கூடிய குருதி இன்றும் நின்றபாடில்லை. ஆனால் அந்த போராட்டத்தை பணத்தை வாங்கி கொண்டு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு நடந்த போராட்டம் என்று இங்கே தமிழ்நாட்டிலே அமர்ந்து கொண்டு ஒருவர் கொச்சைப்படுத்துகிறார். தமிழ் உயிர்னா எங்களுடைய உயிர் என்றால் உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கிவிட முடியக்கூடிய ஒரு பொருள் என்று நீங்கள் நினைத்தால் நாங்கள் எந்த எல்லை வரையும் போவோம். உங்களால இங்க ராஜ்பவன்ல இருந்து வெளியில கால வைக்க முடியும். அதனால எங்களுடைய தியாகங்களை, எங்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதை முதலில் நிறுத்துங்கள். ஒரு போராட்டத்தை அதற்கான மரியாதையை கூட தர முடியாத நீங்க யார்கிட்ட காசை வாங்கிட்டு பேசுறீங்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடிய ஒரு தாய், தன் கணவனை இழந்திருக்கக்கூடிய குடும்பம், தலைவரை இழந்திருக்கக்கூடிய குடும்பம், இவர்களெல்லாம் காசை வாங்கி கொண்டு, வெளிநாட்டு பணத்தை வாங்கி கொண்டு போராடினார்கள் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, இந்த தகவல்லாம் தெரிஞ்சிருந்தா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டதே அங்க போய் சொல்லியிருக்க வேண்டியதுதானே. அந்த அம்மையாருடைய அறிக்கையிலே யாரும் காசு வாங்கல, இது மக்கள் தன்னெழுச்சியாக செய்த போராட்டம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். ரிப்போர்ட் டேபிள் ஆன பொழுது எங்கே போனீர்கள்? அதை எடுத்து பேசியிருக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு மௌனமாக இருந்து விட்டு இப்பொழுது அந்த போராட்டத்தை யாருக்காக, வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கிறது, யாருக்காக செய்திகளை மக்களை கொச்சைப்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் ஆளுநர் அவர்களே? யாருக்கு யார் கைகூலி என்பதை இப்படிப்பட்ட கேள்விகள் தெள்ள தெளிவாக்கி காட்டும். அதனால இது தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டும். அண்ணன் தளபதி அவர்கள் வழிகாட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளிலே அங்கே அணி திரட்டப்படும். அந்த அணி பேரணியாக டெல்லி நோக்கி வரும். அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெறும். அந்த மாற்றத்திற்கான முதல் அடி இந்த கூட்டம். தொடர்ந்து இந்த கூட்டங்கள் போராட்டங்களாக மாறி
இந்திய தலை எழுத்தை மாற்றி காட்டும். நன்றி, வணக்கம்.